இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரியும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கட்டும். நம்முடைய மாத ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் நற்பலன்கள் உங்களுக்கு அமைய போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது நம்ம பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ மீனராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவத்திலே நிறைவை குறிக்கக்கூடிய ராசி, முக்தியை குறிக்கக்கூடிய ராசி மீனராசி. அந்த மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 10 இடத்தில் இருக்கார். உலக அரங்கத்திலேயே பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். 12 இடத்து அதிபதி காலபுருஷ தத்துவத்திற்கு 10 இடத்துல இருக்கார். காலபுருஷ தத்துவத்துடைய பாதகாதிபதியும் இப்பொழுது 10 இடத்துல ஆட்சியாக இருக்கார். பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, மீனராசிக்கு இது லாபமாக அமைகிறது. ஒரு வேலை மாற்றம்னு வருது. அந்த வேலை மாற்றம் செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கணும். ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னு பேராயிடக்கூடாது. அவசரப்பட்டு பழைய வேலையை விட்டுட்டோம், இந்த புதிய வேலை எனக்கு திருப்தியை தரலைங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது. புதுசா போனோம்னாலும் அந்த வேலை நமக்கு நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ராசி அதிபதியுடைய நிலையை பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த மனது. இந்த மனசுக்கு சில விஷயம் பிடிக்கணும். அல்வாவை கொண்டு வந்து கொடுத்தாலும் மனசு அது பிடிக்காத போச்சுன்னா ஏத்துக்கிறது இல்லை. பிடிச்சு செய்தா எந்த காரியமும் வெற்றி அடையாது. ஒரு கருத்தை நம்மளுடைய அன்பு குழந்தை நம்மளை ஒரு வார்த்தையை சொல்கிற போது இனிக்கிறது. அதே வார்த்தையே வெளியில் உள்ளவர் ஒருவர் பேசினால் அவர் திட்டுகிறார் என்று எடுத்துக்கிறோம். அவர் குழந்தைகள் திட்டினால் கூட நமக்கு இனிக்கிறது. எல்லாம் மனம்தான் காரணம். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். அற்புதமான காலகட்டம். உத்தியோகஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்க, ராசி அதிபதி லாபத்தில் இருக்கார். மிகுந்த லாபமான ஒரு காலகட்டம், மேன்மையான காலகட்டம். அதுவும் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். குருவுடைய அம்சம் முறிந்தியவர்கள் நீங்கள், தெளிவு பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு குரு லாபத்தில் இருக்காருன்னா இந்த மாதம் மிகுந்த மேன்மையுடைய மாதம்னு அர்த்தம். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்தை வந்து இந்த மாசத்துல சில நாட்கள் அமர்கிற போது ஏற்கனவே லாபஸ்தானம் சிறப்பு. லாபாதிபதி அங்க இருந்து இருக்கார். ராசி அதிபதி லாபத்தில் இருக்கார். இதெல்லாமே மேன்மை. சந்திரனுடைய இணைவும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பல முன்னேற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே இருந்த பல கசப்பு உணர்வுகள் மறையும். 10 இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிற போதும் நிறைய சிரமங்களை நீங்க பட்டீர்கள். இப்ப 11 இடத்துல சனீஸ்வர பகவான். உங்கள் வாழ்க்கையில இருந்த பல்வேறு கடுமையான சூழ்நிலைகள் இப்பொழுது மாறும். எதிர்ப்புகள் மறையும் காலகட்டம். உங்களுக்கு சதுர்த்தம கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் இருக்கார். பலருக்கு புதுசா இப்ப வீடு வாங்கணும் நினைத்துவோம். காலி மனை வாங்குற எண்ணம் வரும். புதுசா பிளாட் வாங்கக்கூடிய எண்ணம், பிளாட் எதுவா இருந்தாலும் வாங்குகிற எண்ணம் உண்டு. சொத்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அமையும். உள்நாட்டில் எனக்கு ஹையர் எஜுகேஷன் அமையுமா? நான் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் என்னுடைய கல்வியிலே அமையுமானா? இப்போ அமையும். இந்த காலகட்டத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாருங்க, அந்த கோபத்தை குறைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கோபத்தை குறைச்சிக்கிறோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்பொழுது லாபத்தில் இருக்கார். அதில் மட்டும் கவனமாக இருக்கு. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. சிறுதூர பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு வேணும். அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருகிற போது கூட மிகுந்த பாதுகாப்பாக தான் இருக்கணும். சகோதரி வகையில் சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். நம்முடைய உடன் பிறந்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்காருன்னா ஆபீஸ்ல சில ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறோம். அந்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நல்ல தகவல்கள் வந்து சேரும். பெண்களால் சில தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்படும். அப்ப நம்ம கண்ணியமாக நடந்துக்கிறோம், நடந்துக்கலைன்னா பிரச்சனை வரும். கம்யூனிகேஷன் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இப்ப புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நாடகத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்களும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். கம்யூனிகேஷன் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வழிபாடுகள் உங்களை உயர்த்தும். எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறோம் உங்களை உயர்த்தும். உங்களுக்கு இருந்த எதிரிகள் நல்லவர்கள் போல் இருந்து உங்களுக்கு அல்லவைகள் செய்தவர்கள், கெடுதல் செய்தவர்கள், அவர்களெல்லாம் இப்போ கொஞ்சம் அஞ்சி நடுங்க தொடங்குவார்கள். அந்த காலகட்டம் அமையும். லாபத்தில் புதன் பகவான் இருக்காருன்னா பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து கொடுக்கும். எதிர்பார்க்கிற நல்ல செய்தி பிஸ்னஸில் வரும். பிஸ்னஸில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு அலுவலகத்தில் உயர்வான தகவல்கள் வந்து சேரும். நீங்கள் பழகக்கூடியவர்களிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கலாம். இல்லத்தரசிகளுக்கும் மென்மையான மாதம், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் மென்மையான மாதம். இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்றவங்க புதிய பிஸ்னஸ் சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு தோன்றும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்க பிஸ்னஸ்ல இப்ப நிலவ போறது. கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கு ஏற்படும். மீனராசிக்காரா பலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் உண்டு. நாம் செய்த சில தவறுகளால் நமக்கு சிக்கல்கள் வரும். அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வதும் நல்லது. துர்க்கை அம்மன் வழிபாடு வெற்றிகளை தரும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், அங்கே போய் செவ்வாயும் சேரப்போறார். அப்போ ராகுகால வழிபாடு, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். வாழ்வுமானவள் எந்த வாழ்க்கையானவள் அப்படின்னு ஒரு பாடல். இந்த வாக்குமானவள் வானில் நின்றனள், இந்த மண்ணில் வந்தனள். தாழ்வு அற்றவள் துர்க்கா எந்தன் தாயுமானவள், எந்தன் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையேன்னு இந்த துர்க்கையை வழிபடணும். துர்க்கை வழிபாடு மிகச்சிறந்த மேன்மைகளை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை, தொழில் மேன்மை, வியாபாரத்தில் வளர்ச்சி, இதெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கு. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி நடுங்கும் ஒரு காலகட்டம். இதெல்லாம் மிக சிறப்பாக அமைகிறது. பேச்சில் மட்டும் கோபத்தை தவிர்க்கணும்னு சொன்னேன். நிறைய என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் துவரம் பருப்பு சேர்க்கணும். அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை தரும். இப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகிறது அப்படிங்கிற நல்ல விஷயம். இந்த 6 கிரகங்கள் கூட்டணி நமக்கு பிரச்சனையை தருமா அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு பல கேள்வி இருக்கு.
இந்த கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்க லாபஸ்தானத்துல தான் ஆறு கிரகங்களும் வருது. குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், சந்திர பகவான் வந்து சேர்ந்துக்கிறாரே. அப்போ இந்த ஆறு கிரக கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு பலத்த மேன்மைகளை உருவாக்கக்கூடியதாகத்தான் கோச்சார பலன்கள் இருக்கு. இப்ப இங்க நம்ம சொல்றதெல்லாம் கோச்சார பலன்கள் தான், அதை வச்சு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். உங்க சொந்த ஜாதகத்துல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் பெரும்பான்மையான பலன்கள் நடைபெறும். அப்படி உங்களுக்கு வந்து ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அவரை வழிபடணும். முடிந்தால் மதுரை சொக்கநாதரை வழிபடுங்கோ, மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில சுப செய்திகள் தேடி வரும், எல்லா நன்மைகளும் உருவாகும் மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று, வண்ணம் தேன் வண்ணம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்ட்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்.